ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சரி, பிரம்மகத்தி தோஷம் எதனால் ஏற்படுகிறது? நான் யூடியூப் நேயர்களுக்காக கூறக்கூடிய தலைப்பு, பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட காரணங்கள். பெண்கள் சம்பந்தமான தோஷம் மற்றும் சாபம், பிராமணரை கொன்ற பாவம், நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்பவரை கேலி செய்வது, தெய்வத்தன்மைகளையும் வேத மந்திரங்களையும் இழிவாக பேசுவது, பதவி அதிகாரம் அந்தஸ்து மூலம் நேர்மையாக வாழ்பவர்களை இம்சிப்பது, அவர்கள் பொருளை அபகரிப்பது, தனக்கு கீழ் பணியாற்றுபவர்களை மிரட்டி தன் சுயநலத்துக்கு அவர்களை பயன்படுத்துவது, பிரேத சாபம், எட்டாம் இடத்தில் கேது, ஜாதகத்தில் அறியாமல் ஏற்பட்ட தோஷங்கள், முனிவர்கள் சாதுக்களை நிந்தித்தல், பெண்களை பலாத்காரம் செய்தல், ஜாதகத்தில் குரு பகவான் சனி பகவான் சேர்க்கை, குரு சனி பார்வை பரிவர்த்தனை மூலம் அறியலாம். பிரம்மகத்தி தோஷத்தினால் வாழ்க்கையில் கஷ்டங்கள், நஷ்டங்கள், காரியத்தடை, சித்த சுவாதீனம், மன நோய் பாதிப்பு, சந்ததியின்மை, குழந்தை இல்லாத தீராத நோய், பிரம்மகத்தி என்றால் பாவம் பிரம்மம், உயிர்ஹத்தி தோஷம். ஸ்ரீ இந்திரன் விஸ்வரூபன் என்ற அந்தணனை கொல்ல இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டதால் ஸ்ரீ இந்திரன் ஒளிந்து கொள்ள இந்திரன் இல்லாது தேவர்கள் கலங்கி மகா விஷ்ணு விடும் வேண்ட அஸ்வமேதம் யாகம் நடத்தி பிரம்மகத்தியை இந்திரனிடமிருந்து விளக்கினார். பிரம்மகத்தி இந்திரனிடமிருந்து விலகி ஸ்ரீ விஷ்ணு பகவானிடம் வசிக்க இடம் கேட்டது. ஸ்ரீ விஷ்ணு பகவானும் பிரம்மகத்தியை பூமிக்கு அனுப்பி கொலை முதலிய கொடிய பாதகங்களை செய்தவர்களை பிடித்து கொள்ள அனுமதித்தார். அந்த மாதிரி இது பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. பரிகாரம் ஸ்ரீ திருவிடை மருதூர், வெவ்வேறு காலங்களில் வாழ்ந்த வீரசேனன் என்ற சிற்றரசனுக்கும் வரகுண பாண்டியனுக்கும் அறியாமலே ஏற்பட்ட பிராமணனை கொன்றதால் பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது. அதனால் அவர்கள் சுயநினைவு எழுந்து மனநலம் குன்றி மயங்கி நின்றனர். பல்வேறு ஆலயங்கள் சென்றும் இத்துன்பங்களில் இருந்து விடுபடவில்லை. இறுதியாக திருவடை மருதூர் ஸ்தலம் வந்து மகாலிங்க சுவாமியை வழிபட ஆலயத்தில் நுழைய இவர்களை பிரம்மகத்தி ஆலய வாசலிலேயே நின்றுவிட்டது. பிரம்மகத்தி தோஷத்தால் அத்தனை நாள் பட்ட துன்பங்களிலிருந்து மகாலிங்க சுவாமியை வழிபட்டதினால் விடுபட்டனர். திருவிடை மருதூர் ஆலயத்தில் தோரண வாயிலில் தெற்கு புறம் சிறிய படிக்கட்டு உள்ளது. அங்கே தேவதை போன்ற உருவம் ஒன்று தென்புற சுவரில் உள்ள துளை வழியாக தலைவிரி கோலமாக அமர்ந்து முழங்கால் மேலே முகத்தை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து காத்திருப்பதுதான் பிரம்மகத்தி. பிரம்மகத்தி மேடையிலே உப்பு மிளகு எடுத்து பாதத்தில் போட்டுவிட்டு அர்ச்சனை செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி சன்னதி சென்று நெய்தீபம் ஏற்றி குடும்பத்தினர் அனைவரும் அர்ச்சனை செய்துவிட்டு திரும்பி பார்க்காமல் அம்மனின் சன்னதி வழியே வெளியில் செல்ல வேண்டும். காலையிலிருந்து மாலை 6 மணி வரை உப்பு சம்பந்தப்பட்ட உணவு சாப்பிடக்கூடாது. காற்று, உப்பு, நீர் இவற்றின் தன்மைகளை உள்வாங்கும் உப்பு மிளகு
காணிக்கையாக்குவதன் மூலம் ஜாதகத்தில் பிரம்மகத்தி தோஷம் உட்பட பிரம்மகத்தியிடம் போய் சேர்கின்றன. ஆகவே அதே மாதிரி வந்து அதுக்கும் சின்ன சின்ன கோயில்கள் கொடுத்துருக்காங்க. சின்ன கோயிலில் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் தான். பிரம்மகத்தி தோஷம் உள்ள ஜாதகர்கள் ஸ்ரீ சிவபெருமான், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ விஷ்ணு உள்ள ஆலயங்களான திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலே உத்தமர் கோயில், ஈரோடுக்கு அருகிலே கொடுமுடி ஸ்தலம், திருக்கண்டியூர், ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்தலங்களில் சென்று வழிபெற வேண்டும். திருப்புல்லானி அருகிலே உள்ள தேவிப்பட்டினத்திலும் வழிபடலாம். திருக்கண்டியூர் மேற்கு பார்த்த சிவாலயமான திருக்கண்டியூரில் சுயம்பு மூர்த்தியாக சற்றே உயரமாக மூலவர் காட்சி தருகிறார். மூலவர் சன்னதியிலிருந்து பக்கவாட்டு வழியாக எட்டி பார்த்தால் பிரம்மா நாலு தலைகளுடன் அருகில் ஸ்ரீ சரஸ்வதி தேவியுடன் காட்சி தருகிறார். பக்கவாட்டு வழியாக பிரம்மன் சன்னதிக்கு போக முடியும். முன்னொரு காலத்தில் சிவபெருமானுக்கும் ஸ்ரீ பிரம்மாவுக்கும் அஞ்சு முகங்கள் இருந்தன. சிவபெருமானைப் போலவே தனக்கும் அஞ்சு தலைகள் இருப்பதாகவே தன்னையே சிவனுக்கு நிகராக கருதிய பிரம்மனின் ஐந்து தலைகளின் சாயலை ஒருமுறை பார்த்த பார்வதி ஸ்ரீ சிவபெருமான் என்று தவறுதலாக பிரம்மாவுக்கு பாத பூஜை செய்து விட்டார். பிரம்மாவின் கர்வத்தை அடக்க ஈசன் பிரம்மனின் ஒரு தலை கிள்ளிய இடம் திருக்கண்டியூர் என பெயர் பெற்றதாகும். அதனால் சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து கொண்டது. பக்கவாட்டு சன்னதிக்கு போகும் வழியில் பிரம்மன் தலையை கொய்ய ஸ்ரீ சிவபெருமான் எடுத்த வடுக கோலம் வடுகநாதர் காட்சி தருகிறார். வலம் வரும்போது வடக்கு திருச்சுற்றில் தமது துணைவி சரஸ்வதியுடன் பிரம்மா தனி சன்னதியில் முழுமையாக காட்சி தருகிறார். நான்கு திசைகளிலும் நாலு முகங்களை காணலாம். சாயா கிரகமான கேதுவுக்கு அதிபதியான பிரம்மாவை இங்கு வழிபட கேது தோஷம் திருக்கண்டியூரில் நீங்கும். சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து பிரம்ம கபாலம் கையில் ஒட்டி கொண்டது. கபாலத்தில் பிச்சை ஏற்றால் கபாலம் நிறைந்து தானாகவே கீழே விழும். எங்கெங்கும் பிச்சை கேற்று பெற்றும் கபாலம் நிறையவில்லை. இறுதியில் திருக்கண்டியூரில் மகாலட்சுமி கபாலத்தில் பிச்சையிட கபாலம் நிறைந்தது. ஸ்ரீ திருமால் அருளால் கபாலம் கீழே விழ சிவபெருமானின் பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. ஸ்ரீ சிவபெருமானுக்கு அருள் செய்த இந்த திருமால் ஹரபாப விமோசன பெருமாள் என்ற நாமத்துடன் இவ்வூரில் பெருமாள் கமலவல்லி நாச்சியார் சமேதராக அமர்ந்துள்ளார். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான இப்பெருமாள் ஆலயம் வந்து வழிபட பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். பிரம்மாவையும் சிவன் கோவிலில் வழிபட வேண்டும். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு தோஷங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் ஜாதகத்திலே தாராபலன் பார்த்து நீங்கள் சென்று, அதாவது வந்து முன்னோர்கள் கூறியபடி நான் கூறியது என்று நான் சொல்ல மாட்டேன், முன்னோர்கள் பெரியோர்கள் அனைவரும் சொல்லியபடி போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம் கண்டிப்பாக நீங்கிவிடும். உங்கள் குடும்பம், உங்கள் குழந்தை குட்டி மற்றும் தடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என கூறி வழித்தரம் திருவையாறிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூர் செல்லும் வழியில் உள்ளது இந்த கோயில். நீங்கள் அனைவரும் சென்று ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு உங்களது தோஷங்கள் நீங்கி அனைவரும் கடவுளர்களுடன் நன்றாக வாழ வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேலு கவுண்டர். நன்றி, வணக்கம்.